வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் உரைநடை பகுதியில 9ஆம் வகுப்புல உள்ள 2வது லெசன், இக்கால கவிதைகள்ங்கிற லெசன் பார்க்க போறோம். இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாடல்களும் அதோட ஆசிரியர்களுமாவே இருப்பாங்க. அதே போல ஒரு இயக்கம் கொடுத்து, வானம்பாடி இயக்கம் அந்த மாதிரி இயக்கம் கொடுத்து அதுல உள்ள ஆசிரியர்களை கொடுத்துருப்பாங்க. நார்மலாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கொஷின் இருந்தாலும் அதை மனப்பாடம் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி கிரீன் ஆப்பிள் சேனலில் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் இலக்கியமும் விரைவாக வளர்ந்தன. 20ஆம் நூற்றாண்டில் அறிவியலும் வளர்ந்துச்சு, அதே போல் இலக்கியமும் ரொம்ப விரைவாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, காலம் பல கண்ட தமிழ்மொழியும் புத்தம் புதிய இலக்கிய வகைகளை ஏற்று துறைதோறும் நன்கு வளர்ந்து தலைத்து செழித்தது. தமிழ்மொழியில் இந்த 20ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இலக்கிய வகைகளில் புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற அளவுக்கு வந்தது. அடுத்து, தமிழ்மொழியில் செய்யுள், உரைநடை என இரு வடிவிலும் புதுவகை இலக்கியங்கள் மலர்ந்தன. அதனால தான் இந்த 20ஆம் நூற்றாண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உரைநடை வளத்தை கருத்தில் கொண்டு நோக்கும்போது இந்த 20ஆம் நூற்றாண்டு உரைநடை காலம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு க்வெஸ்சன், முக்கியமான க்வெஸ்சன். 20ஆம் நூற்றாண்டு என்ன காலம்னு சொல்லுவோம்? உரைநடை காலம். ஆல்ரெடி இன்னொரு லெசனில் பார்த்துருக்கோம், 19ஆம் நூற்றாண்டு என்னன்னு சொல்லுவோம்? மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவோம். 20ஆம் நூற்றாண்டு வந்து உரைநடை காலம்னு சொல்லுவோம். ரெண்டையும் இது பக்கத்திலே 19ஆம் நூற்றாண்டையும் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. 19ஆம் நூற்றாண்டு வந்து மறுமலர்ச்சி காலம். எனினும் கவிதை வடிவமும் கவிநுர வளர்ந்து வந்தது. இன்னொன்றின் தொடக்கத்தில் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, தேசிய விநாயகனார், நாமக்கல் ராமலிங்கனார் என கவிஞர் பலர் தோன்றி நாடு, மொழி, இனம், சமுதாயம், கலை என பலவற்றை பாடினர். இதில் இது வரைக்கும் உள்ள க்வெஸ்சன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், 20ஆம் நூற்றாண்டின் காலத்தை என்ன சொல்லுவோம்? உரைநடை காலம்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இதில் ஒரு க்வெஸ்சன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மரபு கவிதைகள் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ பாரதியின் கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டின் அருவிய மறுமலர்ச்சி வித்தாக அமைந்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் பாரதியார் வந்தார். அவர் வந்து பல கவிதைகள் இயற்றி ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். அடுத்து வந்து, மன்னர்கள் மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும். மக்கள் மேம்பாட்டை அடியொற்றி அவர் தம் கவிதைகள் அமைந்தன. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்து வந்த கவிதை மரபை மாற்றி மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பியவர் வந்து முதல் முதல்ல பாரதியார் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னர்களை மட்டுமே மகிழ்வித்த கவிதையை மக்கள் பக்கம் திருப்பினவர் யார்? பாரதி. இதுக்கப்புறம் வர்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு பாடல், அந்த பாடலை ஏற்றினது யார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான் இதில் உள்ள இந்த லெசனில் உள்ள வேலையை. இதில் என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான பாடல் தான். 30 கோடி முகமுடையால் உயர் மொயிர ஒன்றுடையால், செப்பு மொழி 18 உடையால் இனி சிந்தனை ஒன்றுடையால் அப்படிங்கிற பாடல் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியோடது. இதில் வந்து எந்த ரெண்டு லைனை வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் ரெண்டு லைனை கொடுக்கலாம், இந்த ரெண்டு சாரி, இது எல்லாமே ஒரு லைன் தான். இதை மடக்கி கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு லைன் தான் இருக்கும். இந்த ரெண்டு லைனில் ஃபஸ்ட் லைனை கொடுக்கலாம், இல்லைன்னா சைன் லைனை கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்து யார் இயற்றினது இந்த பாடலை அப்படின்னு கேட்கலாம். அதனால் 30 கோடி முகமுடையால் இது வந்து நம்மளுக்கு தெரியும் பாரதியோடது அப்படிங்கிறது. அதனால் அடுத்த கவிதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ்மொழியில் இயற்றல் வேண்டும்னு சொன்னவர் பாரதியார். இதில் உள்ள முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கவிதையும் படித்த மாதிரி தான் இருக்கும், இந்த கவிதையும் படித்த மாதிரி இருக்கும், ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், பாரதியார் தான் இயற்றியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸாமில் போய் கண்டிப்பாக இந்த பாடலை கொடுத்து பாரதியார், பாரதிதாசன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கனாலே போதும், நமக்கு எப்போவுமே பாரதியோட பாடலும் பாரதிதாசனோட பாடலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அந்த ஆப்ஷனில் அது ரெண்டு பேர் வந்துட்டாலே நமக்கு போதும். இப்போ வந்து பாரதியோட பேரை கொடுத்துட்டு பாரதிதாசன் கொடுக்காம இருந்தால் எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் பாரதி, பாரதிதாசன் ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு ரெண்டு பேரோட பாடலும் குழப்பம். அதனால் அட்லீஸ்ட் நமக்கு எந்தெந்த க்வெஸ்சன் எதையாவது ரிலேட் பண்ணி படிக்க முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே பாரதி, பாரதிதாசனுக்கு கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க. பாரதியை வந்து ஃபஸ்ட்டு வந்தவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதிதாசனை செகண்ட் வந்தவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்தவர் எப்படி இப்போ ஃபஸ்ட்டு வந்தவரை வந்து ஃபஸ்ட்டே என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அதெல்லாம் பாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 30 கோடி முகமுடையாளுங்கிறத வந்து 30 கோடி முகத்தை ஃபஸ்ட்டு பார்த்தவர் பாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிறநாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். மொழிபெயர்ப்பை பற்றி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு, பாரதியே சொல்லிட்டாரு. அடுத்து வர பாரதிதாசனில் மொழிபெயர்ப்பை பற்றி பாரதியே சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இந்த பாடெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து நல்லா தெரியும், அவங்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் புதுசாக படிக்கிறவங்க இந்த பாடல் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், ஆனால் பாரதி தான் கன்ஃபார்மாக தெரியாதவங்க சும்மா ஏதாவது ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. 30 கோடி முகத்தை பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தது பாரதி, ஃபஸ்ட்டு வந்த பாரதியே என்ன சொல்லிட்டாரு, மொழிபெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாடலில் பிற நாட்டு நல்ல அறிஞர்களோட சாத்திரங்களாக இருந்தால் அதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துக்கணும், அதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சொன்னவர் வந்து பாரதி, மொழிபெயர்க்கிறத பற்றி சொன்னவர் பாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ் தமிழர் தமிழ் உணர்வு சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை திராவிட இயக்க சிந்தனை பொது உடைமை முதலியவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்துகின்றன. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, பாரதிதாசன் தான் 1947 சுதந்திரம் கிடைச்சப்ப வந்து யார் உயிரோடு இருந்தால், பாரதிதாசன் தான் உயிரோடு இருந்தார், பாரதியார் உயிரோடு இல்லை. அப்போ வந்து எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், நம்மளோட பகைவர்கள் வெள்ளையர்கள்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 1947 மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த மறைஞ்சு போனப்போ உயிரோடு இருந்தது யார், பாரதிதாசன். அப்போ பாரதிதாசன் தான் சொன்னார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டாவதாக வந்து பாரதிதாசன் தான் அந்த பாடல் பாடினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து, எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதனை இடம் நோக்கி நடக்கின்ற திருவையாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லானும் மங்கில்லை பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே. இந்த பாடலை எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இடம் நோக்கி அப்படிங்கிறத பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பகைவர் மறைஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க தமிழர்கள் எல்லாரும், எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு கிடைக்கிற இடத்த நோக்கி போங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஜஸ்ட் படிக்கும்போது இதை சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா, அங்கே எக்ஸாமில் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி சொன்னது ஞாபகம் வரும். அப்போ பாரதிதாசன் தான், எந்த குழப்பமும் இல்லாமல் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் இந்த பாடலுக்கெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச கொஷின் போய் அங்கே கன்ஃபியூஸ் ஆகும். சில கொஷின் டஃப்பாக இருக்கிறது கூட நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம், ஆனால் ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இது பண்ணுற, ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு நம்ம வந்து சிம்பிளாக நினைக்கிறது தான் பார்த்திங்கன்னா அங்கே குழப்பத்தை ஏற்படும். அடுத்தது வந்து, கவிமணியின் கவிதைகள் கற்போரை கழிப்பில் ஆழ்த்துவன. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே என்று தாலாட்டு பாடிய இவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன் ரொம்ப முக்கியம், நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கதெல்லாம் தெளிவாக படிச்சிருப்போம், இடையில அந்த மாதிரி கொடுத்துருக்கதான் படிக்க மறந்துடுவோம், அதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இதை கேட்டுருவாங்க. அதனால், கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே. சொல்ல வந்து மணியாக தொடுத்தவர் வந்து கவிமணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிமணிக்கு மணியை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு மணி விற்கிறவருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மணியாக அதனால வந்து அவர் மணி விற்கிறவருங்கிறதுனால சொல்ல கூட மணியாக தொடுக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கல்லை பிசைந்து கனியாக்கம் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானேன்னா கவிமணி. அடுத்து பார்த்தீங்கன்னா, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இது கவிமணியோட லைன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அப்படி குழப்பம் ஏற்படுறவங்களுக்கு, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும்னு சொல்கிறாரு. இவர் மணி விற்கிறதுனால மங்கையராக பிறக்க மாதவம் செய்திடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மணி வந்து பெண்கள் தான் போட்டுக்குவாங்கங்கிறதுனால மங்கையராக பிறப்பதற்கேன்னு ஆரம்பிக்கிறது வந்து கவிமணி, இவர் ஒரு மணி விற்கிறவர் அப்படின்னு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணுறாருன்னா, சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும். என்ன பல தொழில் பெருக வேண்டும்னு சொல்கிறாருன்னா, மணி விற்கிற தொழில் பெருக வேண்டும்னு சொல்கிறாரு. சாலைகளில் போய் மணி விற்பார், அதுவே சபைன்னு வந்துச்சுன்னா தமிழ் எடுத்து பாடுவார், அவர் தான் யார், கவிமணி. இதெல்லாம் அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன்.
அடுத்து வந்து இந்த அடுத்து இதில் கவிமணிக்கு மூணு பாடல் கொடுத்து மூணு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்லை திசைந்து கனியாக்கும் சொல்லை மணியாக தொடுத்தோம் நீதானேங்கிறது கவிமணி. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டும்ங்கிறது கவிமணி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும்னு சொன்னது கவிமணி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், விடுதலை இயக்க கவிஞர்களில் ஒருவர் நாமக்கல் கவிஞர். இவருடைய கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன. இது முக்கியமான லைன். காந்திய சிந்தனைகள் யாருடைய கவிதைகளில் மிளர்கின்றன? நாமக்கல் கவிஞர், நாமக்கல் ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளருது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையும் சேர்த்து பாடினார். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவர்கோர் குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும் அப்படின்னு சொல்கிறார். நாமக்கல் ஊரில், நாமக்கல் ஊரை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் இவர் இந்த கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இனம் இருக்குது, ஒரு குணம் இருக்குது, ஒரு மொழி இருக்குது, ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இனம் உண்டு, குணம் உண்டு, மொழியாகும், வழியாகுங்கிறத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமக்கல் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? ஒரு இனம் இருக்குது, குணம் இருக்குது, மொழி இருக்குது, வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள அவர் வந்து, பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தில் விசை தீர வேண்டும்னு சொல்கிறார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவங்க அவர் என்ன சொல்கிறாரு, நாமக்கல் ஊரில் உள்ளவங்களுக்கு இனம் இருக்குது, குணம் இருக்குது, மொழி இருக்குது, வழி இருக்குது, அதனால் வந்து மக்கள் அது மட்டும் இருந்தால் போதாது, அவங்களோட பசியும் தீரணும், பணம் என்ற மோகத்தின் விசையும் தீரணும் அப்படின்னு சொல்கிறார். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும்னு சொன்னது யார்? நாமக்கல் கவிஞர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொன்னதும் நாமக்கல்லார் தான். என்ன சொல்கிறாரு, நாமக்கல்ல உள்ள மக்களுக்கு தனியே ஒரு மொழி இருக்குது, குணம் இருக்குது, வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு அது மட்டும் இருந்தால் போதாது, பசியும் தீரணும்னு சொன்னவர் நாமக்கல்லார். அப்படி பசி தீரணும்னா என்ன பண்ணணும்? கைத்தொழில் ஒன்றை கற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாமக்கல்ல உள்ள மக்கள்லாம் கைத்தொழில் ஒன்றை கற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தீங்கனாலே போதும், ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதும்போதோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போதே இந்த கொஷின் ஒன்று வந்ததுன்னா, பசி தீர வேண்டும், பணம் என்ற முகத்தின் விசை தீர வேண்டும் அப்படிங்கிற லைன் வரும்போது கீழே வந்து ஆப்ஷனில் முடியரசன், பாரதிதாசன், நாமக்கல்லார் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சொன்னது ஞாபகம் வரும், கண்டிப்பாக ஞாபகம் வரும். இல்லை நீங்களாக ஒன்று க்ரியேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள், அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக அது ஞாபகம் வரும், ஈஸியாக அட்டன் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறது. இதே ஒரு ரெண்டு தடவை திரும்ப ரிப்பீட்டடாக கேளுங்க, கேட்ட உடனே படிங்க. அடுத்து இப்போ நாமக்கல்லாருக்கு மூணு பாடல் பார்த்தோம், வலி உண்டு, குணம் உண்டு அப்படிங்கிற முடிகிற மாதிரி, அப்புறம் பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தொழில் பற்றி முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சாலைகளிலே பல தொழில்கள் புரிய வேண்டும், சாரி, சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் அப்படின்னு. இந்த சாலைகளில் மணிவித்தவர் யார்? கவிமணி. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கைத்தொழில் ஒன்று தெரிஞ்சு நான் வச்சுக்கணும்னு சொன்னது யார்? நாமக்கல்லார். நாமக்கல்லார் ஊரில் உள்ளவங்கெல்லாம் கைத்தொழில தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, புலவர் குழந்தை முடியரசன் முதலியோர் கவிதைகளில் பகுத்தறிவு நோக்கும் முற்போக்கு சிந்தனையும் தமிழுணர்வும் இலங்கை காணலாம். இதில் வந்து முடியரசனோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டின் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து முடியரசனை வந்து ஒரு அரசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் என்ன சொல்கிறாரு, ஆங்கிலம் பிற மொழியெல்லாம் கற்றுக்கிட்டவங்களுக்கு நம்ம தமிழ்மொழி உணர்ச்சி ஏற்படுமோ அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நாட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் தமிழ்மொழி தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டின் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆங்கிலமோ பிறமொழியோ பேசுகிறவங்களை பற்றி யார் சொல்கிறாரு? ஒரு அரசன் சொல்கிறாரு. அவர் யார்? முடியரசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுரதாவை என்ன, சுரதாவோட அனைமொழின்னா ஓமை கவிஞர். இவரோட பேர் ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. இது முக்கியமான கொஷின், தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இவரோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. வரலாற்று செய்திகளும் இலக்கண விளக்கங்களும் இவர் தம் பாடல்களிலே இடையிடையே கலந்து வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையும் இனிமையும் ஒன்று கலந்து பொருட்செறிவும் புத்துணர்ச்சியும் உண்டாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சுரதாவோட பாடல்கள் கொடுத்துருக்காங்க. முல்லைக்கோர் காடு போலும், முத்துக்கோர்
கடலை போலும், சொல்லுக்கோர் கீரன் போலும், தூதுக்கோர் தென்றல் போலும், கல்விக்கோர் கம்பன் போலும், கவிதைக்கோர் பரணர் போலும், வில்லுக்கோர் கோரி போலும், விளங்கினார் வென்றார் நின்றார். இந்த போலும் போலும்னு வர்றதுலேயே அது ஓமைன்னு தெரியுது. முல்லைக்கோர் காடு போலும், முல்லைக்கு வந்து காடு மாதிரி, முத்துக்கு வந்து கடல் மாதிரி அப்படின்னு ஓமை சொல்கிறதுனால இது வந்து ஓமை கவிஞர் சுரதாவோடது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதில் முக்கியமானது என்ன கொஷின்னு பார்த்தீங்கன்னா, சுரதா வந்து யாருக்காக இந்த பாடல் ஏற்றிருக்காங்கன்னா, மறைமலை அடிகளார் ஓமைகளால் பாராட்டியிருக்காங்க. மறைமலை அடிகளுக்காக ஏற்றின பாடல். இந்த கொஷின் வந்து முக்கியம். இந்த பாடல் வந்து சுரதா யாரை பற்றி பாடுகிறாருன்னு கேட்டாங்கன்னா, மறைமலை அடிகளை பற்றி பாடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் சுத்தானந்த பாரதியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், தமிழ் ஒலி என்றோர் மரபு கவிதைகள் புனைந்து தமிழன்னைக்கு மேலும் வளமும் வனப்பும் சேர்த்துள்ளனர். இவ்வளவுதான் மரபு கவிதைகளில் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மரபு கவிதைகள்ங்கிற டாப்பிக்கில் இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேஜில் வரும், இந்த ரெண்டு மூணு பேஜில் வரும். இந்த மூணு பேஜ்லேயுமே என்ன இருக்கும்னா, பாடல் அதற்குரிய ஆசிரியர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு மூணு பேஜில் உள்ள க்வெஷ்சன்ஸ். அடுத்த ரெண்டு பேஜில் புது கவிதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் கவிதை ஆசிரியர்களாக வராது, எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த புது கவிதைகள்ங்கிற உள்ள லெசனில் எப்படியெல்லாம் க்வெஷ்சன் கேட்பாங்க, என்ன எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத சொல்கிறேன். மனித குல வளர்ச்சிக்கு ஏற்றவாறு சிந்தனை மாற்றங்களுக்கும் சமூக மாற்றங்களும் நிகழ்தல் இயல்பு. இச்சிந்தனை மாற்றத்தின் விளைவே புது கவிதையின் தோற்றம். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் பாரதியாரின் வசன கவிதைகள் எழுதினார். பாரதிதாசன் உரைநடைகள் அனைத்தும் கவிதை நடையில் கொண்டவை. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பாரதியார் என்ன பண்ணுறாரு, கவிதைகளையே வசனமாக எழுதுகிறாரு. யாரை மாதிரி, அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனி. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். பாரதியாரின் வசன கவிதைகள் யார் மாதிரி இருந்தது, யாருடைய சாயலில் இருந்தது அப்படின்னு கேட்டால், வால்ட் விட்மன், அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனோட சாயலில் இருக்குது. பாரதிதாசனோட உரைநடைகள் அனைத்துமே எப்படி இருக்குது, அவரோட பாரதியாரோட கவிதை வந்து வசனம் மாதிரி இருக்குது. பாரதிதாசனோட வசனமே எப்படி இருக்குது, கவிதை மாதிரி இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக தான். இவங்கெல்லாம் ஏன் இப்படி எழுதுகிறாங்க, இவங்கெல்லாம் யாப்பு நெறிகளை மீறணும்னு இவங்களுக்கு எதுவும் நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், யாப்பு நெறிகளை மீறணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு தடைன்னு இவங்க நினைக்கலை. புதியதொரு வடிவம் தோன்ற காரணமாக இருந்தாங்க இவங்கெல்லாம். இதெல்லாம் ஒரு புதியதொரு வடிவம் தான். புதிய ஆங்கில கவிதைகளை படித்த தமிழர் தம் சிந்தனைகளில் புது கவிதைகள் மலர்ந்து மனம் பரப்பின. மரபு கவிதைகளை பாடி வந்த பலரையும் இந்த புது கவிதை வகை ஈர்த்தது. யார் யாரெல்லாம் மணிக்கொடிங்கிற இதழில் புது கவிதை எழுதுனாங்க, யார் யாரெல்லாம் எழுத்துங்கிற இதழில் புது கவிதை எழுதுனாங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ணா பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் மணிக்கொடி இதழில் புது கவிதைகள் எழுதுனாங்க. வைத்தீஸ்வரன், தருமு சிவராமு, மணி, சீசு செல்லப்பா, இவங்கெல்லாம் எழுத்துங்கிற இதழில் புது கவிதை எழுதுனாங்க. இதை எப்படி கேட்கலாம்னா, மணிக்கொடி இதழில் புது கவிதைகள் இயற்றினது யார் யாருன்னு கொடுத்து கேட்கலாம். இந்த நாலு ஆப்ஷனில் ஒன்றை மாற்றி கொடுத்து கூட கேட்கலாம், இல்லைன்னா ரெண்டையும் குழப்பி இதிலிருந்து சில பேரை போட்டு மாற்றி கூட கேட்கலாம். அதனால் மணிக்கொடி இதழில் யார் யார் புது கவிதை எழுதுனாங்க, எழுத்துங்கிற இதழில் யார் யார் புது கவிதை எழுதுனாங்கங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நான் பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், ராஜகோபாலன், சுப்பிரமணியன், மணிக்கொடிங்கிறத, மணிக்கொடி இதழில் வேலை பார்த்தாங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ராஜகோபாலன்கிறத ராஜான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா வந்து பிச்சை எடுக்கிறதே புதுமையான விஷயம். அதில் ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜா இந்த புதுமையாக பிச்சை எடுக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி அடித்து பிச்சை எடுக்கிறாரு. மணி கொடிங்கிறதுல மணி அடித்து பிச்சை எடுக்கிறாரு. கடவுள் சுப்பிரமணி கடவுள், முருகன் இருக்கார் இல்லையா, முருகனை வந்து சுப்பிரமணின்னு வச்சுக்கோங்க. சுப்பிரமணி கடவுளோட அருளோட, அவ்வளோதான். என்னன்னா, ராஜகோபாலன் ராஜா புதுமையாக பிச்சை எடுக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கிட்டு மணி அடிப்பார். மணி அடித்தாருனா பிச்சை கேட்க வந்தது, அம்மா தாயேன்னு கேட்காம மணி அடிக்கிறார். மணி அடித்து பிச்சை கேட்குறாரு. இது வந்து சுப்பிரமணி கடவுளோட அருளோடு நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எழுத்துங்கிற இதழில் வைத்தீஸ்வரன், தருமு சிவராமும், மணி, சீசு செல்லப்பா புது கவிதைகள் ஏற்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ராமு
ராமுங்கிறவன் வைத்தியம் பார்க்குறான், ராமுங்கிறவன் செல்லமாக வைத்தியம் பார்க்குறான், ராமுங்கிறவன் செல்லமாக வைத்தியம் பார்க்குறான். அது அந்த டாக்டரோட கையெழுத்தே புரியாது இல்லையா, ஆனால் இந்த டாக்டரோட எழுத்து வந்து மணிமணியாக இருக்குது, இந்த டாக்டரோட எழுத்து எப்படி இருக்குது, மணிமணியாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து இதழில் எழுத்து இதழ்லையும் மணிங்கிறது வரும், மணிக்கொடி இதழ்லையும் நான் வந்து மணி அடித்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன், அது ரெண்டுத்துக்கும் குழப்பிக்காதீங்க. எழுத்துங்கிறதுல மணி மணின்னு வந்திருக்கு, அதே போல் மணிக்கொடிங்கிறதுலையும் மணிங்கிறது வந்திருக்கு. எப்படி டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த கதையில் வந்து எழுத்துங்கிற வார்த்தை வராது, அப்படின்னா அது மணிக்கொடியோடது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் எழுத்துங்கிறது வந்துச்சுன்னா அது எழுத்து இதழோடதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் மாற்றி ரெண்டுத்துலேயுமே மணின்னு வர்றதுனால மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மணிக்கொடி இதழை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ராஜா வந்து புதுமையாக பிச்சை எடுக்கிறாரு, ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் மணி ஆட்டி பிச்சை எடுக்கிறாரு, மணியை போய் அடிச்சுட்டு பிச்சை எடுக்கிறாரு, அது வந்து சுப்பிரமணியன் கடவுளோட ஆசீர்வாதத்தோட அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து இதழில் வேலை பார்க்குறவங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ராமுங்கிற வைத்தியர் வந்து செல்லமாக வைத்தியம் பார்ப்பார், ராமுங்கிற வைத்தியர் செல்லமாக வைத்தியம் பார்ப்பார், அவரோட கையெழுத்தெல்லாம் அவரோட கையெழுத்து எப்படி இருக்கும், மணிமணியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதற்கடுத்த நிலையில் நான் காமராசன், மீரா, சிப்பி பாலசுப்ரமணியன், வாலியின், குலாப், மு மேத்தா, வைரமுத்து, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழின்மன் முதலிய கவிஞரும் புது கவிதையை பாடுவதில் ஈடுபட்டு பெரும் வெற்றி பெற்றனர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. கோவை வானம்பாடி குழுவினர் புது கவிதைகள் பரவலாக பாடுபட்டனர். வானம்பாடி குழுவில் இருந்தவங்க யாரோட பட்டியல், யார் யாருங்கிறத பட்டியலிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டியல் முக்கியம், வானம்பாடி குழுவில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத மனப்படம் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரிசையில் சொல்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ரவீந்திரங்கிற ஃபஸ்ட்டு வந்து புவியில், புவியிலன்னா உலகத்தில், இந்த புவியில தான் கங்கை ஓடுது, புவியில தான் என்ன ஓடுது, கங்கை ஓடுது, புவியில கங்கை ஓடுது. அந்த கங்கை கரைக்கு பக்கத்தில் ரவீந்திரன், அதில் உள்ள ரவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கங்கைக்கு பக்கத்தில் ரவிங்கிற சிற்பி என்ன பண்ணுறாரு, தமிழ்ங்கிற சிலையை வடிக்கிறாரு. தமிழ்ங்கிற சிலையை வடித்து அந்த சிலைக்கு வந்து அக்னியாலையும் பாலாலையும், அக்னி புத்திரன் பாலாலையும் அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு சக்தி உருவாகுது. அந்த சக்தி உருவாகிறதுனால என்ன பண்ணுறாரு, இவர் ஞானியாக மாறி பிரபஞ்சத்துக்கே ஒரு பிரகாசம் கொண்டு வரலாம், நம்மளே ராஜாவாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. புரியுதா, கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புவியில் வந்து கங்கை ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம புவியில் கங்கை ஓடுது. கங்கை கரை பக்கத்தில் ரவிங்கிற சிற்பி என்ன பண்ணுறாரு, தமிழ்ங்கிற சிலையை வடித்து அதுக்கு வந்து அக்னியாலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணுறாரு. அதிலிருந்து சக்தி உருவாகுது. அந்த சக்தியை வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, ஞானியாகி இந்த பிரபஞ்சத்துக்கே பிரகாசம் கொடுத்து நம்மளே ராஜாவாயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுதான் இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு வானம்பாடி இயக்கம் அப்படியே ஞாபகம் வந்துடும். இதை நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 தடவை மறுபடியும் சொல்லி பாருங்க. எப்போயாவது நீங்கள் இப்போ போயிட்டுருக்கையில் இதை படிக்கையில் தான் சொல்லி பார்க்கணும் இல்லை, எப்போயாவது வானம்பாடி இயக்கம் அப்படின்னு ஞாபகம் தான் இந்த கதையை ஒரு வாட்டி சொல்லி பாருங்கள். இந்த கதை ஞாபகம் இருந்தாலே போதும், அந்த பேர்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஒருவேளை மறக்குதா, அதை என்ன பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு தடவை எடுத்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடிடும். அடுத்து, இவர்களின் வருகைக்கு பின்னர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு இலக்கிய வகையாக புதுக்கவிதை சிறப்புற்றது. இவர்களின் வழிநின்று இன்று எண்ணற்றோர் புதுக்கவிதைகளை படைத்து வருகின்றனர். புதுக்கவிதைகளின் வளர்ச்சியில் வள்ளிக்கண்ணன் பங்கு போற்றத்தக்கது. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே இருக்கின்றன அப்படின்னு சொன்னவர் வந்து வள்ளிக்கண்ணன். இது இம்பார்ட்டன்டானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுக்கவிதைகளில் ஒரே ஒரு கவிதை தான் கொடுத்துருக்காங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். வள்ளிக்கண்ணனோட கவிதைகள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு சொன்னவர் வந்து வள்ளிக்கண்ணன், எரிகிறத கண்ணால் பார்த்தவர் வள்ளிக்கண்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், புதுக்கவிதையில் உள்ள ஒரே ஒரு பாடல் தான் வந்திருக்கு, அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசனில் உள்ள க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன்.
புது கவிதையும் சொல்லிட்டேன், மரபு கவிதையிலையும் சொல்லிட்டேன். ஒன்று ஒன்றும் அந்த இயக்கம் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக இந்த பாடல் இருக்குது, இந்த பாடல் வள்ளிக்கண்ணனோடது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மானம்பாடி இயக்கத்தில் உள்ளவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எழுத்துங்கிற இதில் யார் யார் வேலை பார்த்தாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிக்கொடி இதில் யார் யார் வேலை பார்த்தாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாரதியாரோட வசன கவிதை யாருடைய சாயலில் இருக்குது, வால்ட் விட்மனோட சாயலில் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் புது கவிதைகளில் உள்ள க்வெஸ்சன். மரபு கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுலேயும் பாடலும் அதோட ஆசிரியரும் தான். இந்த பாடல் சுரதாவோடது, யாரை பற்றினது, முல்லைக்கோ காடு போலும் மறைமலை அடிக்கலை பற்றினது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்றனர்னு யார் சொல்கிறது, அரசன். யார், முடியரசன் சொல்கிறாரு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள்னு சொல்கிறது யார், நாமக்கல்லார். ஏன் நாமக்கல்லார் அப்படி சொல்கிறாரு, நாமக்கல் ஊரில் உள்ளவங்களையெல்லாம் பசி தீரணும்னா இப்படி இருக்க சொல்கிறாரு. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல்லார். நாமக்கல்ல உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இனம் இருக்கும், குணம் இருக்கும், ஒளி இருக்கும், வழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நாமக்கல்லார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கவிமணி என்ன பண்ணுறாரு, மணின்னு வந்தாலே கவிமணி, கவிமணி மணி விற்கிற வேலை பார்க்குறாரு. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானே கவிமணி. மங்கையராக பிறக்க மாதவம் செய்யணும்னு சொல்கிறாரு, ஏன்னா அவர் மணி விற்கிறதுனால, பெண்களுக்கு தானே விற்கணுங்கிறதுனால. சாலைகளில் பல தொழில்கள் பிறக்க வேண்டும், சபைகளிலே தமிழ் இருந்து சாலைகளில் மணி விற்கிறாரு, சபைன்னு வந்துட்டால் தமிழ் எழுத்து முழங்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு, 1947 விடுதலை கிடைச்சப்ப இருந்தார், அதனால் பாரதியாரா பாரதிதாசனான்னு குழப்பம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ 1947 அவர் இருந்தார், அதனால் அவர் வந்து பகைவர்கள் மறைஞ்சதை பார்த்ததுனால அவர் சொல்கிறார், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. மறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்கிறாரு, எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாரதியாரோட கவிதைகள். பாரதியை தான் ஃபஸ்ட்டு 30 கோடி முகம் உடையவங்களை பார்த்தாங்க, அப்புறம் பிற நாட்டு இதெல்லாம் மொழிபெயர்க்க சொல்லி ஃபஸ்ட்டு வந்த பாரதியே சொல்லிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 20ஆம் நூற்றாண்டை உரைநடை காலம்னு சொல்லுவோம், 19ஆம் நூற்றாண்டை மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவோம். அவ்வளோதாங்க இந்த லெசனில் உள்ள க்வெஸ்சன்ஸே மொத்தமாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்று ஒன்றுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதனால் இன்றைக்கே படிச்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.